ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாம் தம்பளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பேட்டை நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 19/9/2022 அன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற கூடாரமாக ஜால்கோட்டை, போதைப்பொருள் பாவனையும் அங்கு அதிகரிப்பு. ஜாழ்ப்பாண நகரிலிருந்து தீபுப்பகுதிக்கு செல்லும் பிரதான மார்க்கமான பண்ணை பாலத்தின் கீழ்ப்பகுதி மற்றும் கோட்டைக்கு வெளியே உள்ள பகுதி என்பவற்றில் தொடர்ச்சியாக பல சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுவதாக ஜாழ் மாவட்ட செயலக கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முனியப்பர் ஆலயத்துக்கு பின்பாகவும் கோட்டைக்கு வெளியேயும் உள்ள பகுதியிலேயே பாடசாலை சிறுமிகள் பலர் இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகின்றனர். காதலர்கள் என்ற போர்வையில் அங்கு அழைத்து வரப்படும் சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். கடந்த சில மாதங்களாக இந்த சம்பவங்கள் அங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று பண்ணை பாலத்தின் கீழ்ப்பகுதியிலும் அதேபோன்று சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் தமது பிள்ளைகளின் செயற்பாடுகள் தொடர்பில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றும், போலீசார் அந்த பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் எனவும் மாவட்ட செயலக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, போதைப் பொருளுக்கு அடிமையானோருக்கு ஜாழ்ப்பாணத்தில் புனர்வாழ்வு மையம் பணிகளை ஆரம்பிக்க துரித பேச்சு. ஜாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானோரின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதால் புனர்வாழ்வு மையம் அமைப்பது தொடர்பில் ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆராயப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்ட செயலகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே மேற்படி விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உயிர்கொல்லி போதைப் பொருளான ஹெரோயினுக்கு 18 தொடக்கம் 23 வயதுக்கும் இடைப்பட்ட பல இளைஞர்கள் அடிமையாகியுள்ளனர். இதனால் 10 பேர் வரையில் கடந்த 3 மாதங்களுக்குள் உயிரிழந்துள்ளனர். 320 பேர் வரையில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஜாழ் போதனா மருத்துவமனையில் 134 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து செல்வதால் ஜாழ் மாவட்டத்திலேயே புனர்வாழ்வு நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மருதங்கணி பிரதேச செயலர் பிரிவில் இதற்கான காணிகளை வழங்க முடியும் என்றும் ஜாழ் மாவட்ட செயலர் கா மகேசன் மேற்படி கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜெனீவா ஊடாக எம்மை ஒருபோதும் முடக்க முடியாது, திமிர் காட்டும் பிரதமர் தினேஷ். தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் கூட விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு பல கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் எமது ஆட்சிக்கு எதிரான சக்திகளே ஜெனீவாவில் முறைப்பாடுகளை முன்வைத்து வருகின்றன. ஜெனீவா ஊடாக எம்மை முடக்கும் முயற்சி கைகூடாது. இவ்வாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். அன்றாபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்று கூறியவர்கள்தான் பொருளாதார விவகாரம் தொடர்பில் ஜெனீவாவில் முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் கூட முன்னாள் இந்நாள் ஜனாதிபதிகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எமது அரசாங்கம் ஜனநாயக ஆட்சி முறையை பின்பற்றுகின்றது. அந்த வகையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் உதவும். எனவே ஜெனீவா ஊடாக எம்மை முடக்கலாம் என்ற முயற்சி கைகூடாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தாமரை கோபுரம் 3 நாட்களில் ₹7.5 மில்லியன் வருமானம். கொழும்பில் உள்ள தாமரை கோபுரம் திறந்து வைக்கப்பட்ட 3 நாட்களில் மொத்தமாக ₹7.5 மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளது. இந்த 3 நாட்களில் சுமார் 14,000 பேர் கோபுரத்தை பார்வையிட்டுள்ளனர் என்று கொழும்பு தாமரை கோபுரத்தின் நிறுவனத்தின் பிரதான நிர்வாக அதிகாரி ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரல் பிரசாத் சமரசிங்கே தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பருத்தித்துறை மருத்துவமனையின் பணிப்பாளர் நியமனத்துக்கு எதிர்ப்பு. நிர்வாக சீர்கேட்டு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை தமது மருத்துவமனையின் பணிப்பாளராக நியமித்தமைக்கு பருத்துறை ஆதார மருத்துவமனையின் நோயாளர் நலன்புரி சங்க போர்க்கொடி தூக்கியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் புதிய பணிப்பாளராக மருத்துவர் திருமதி மகேந்திரன் தயாளினி நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையிலேயே இவரின் நியமனத்துக்கு எதிராக நோயாளர் நலம்புரி சங்க அறிக்கை ஒன்றை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, எமது மருத்துவமனை கடந்த சில வருடங்களாக பௌதீக வளங்களிலும் ஆலையினையும் மக்களுக்கு சேவை வழங்குவதிலும் துரிதமாக வளர்ச்சியுற்று வருகின்றது. பெரும்பாலும் உள்ளூர் மற்றும் புலம்பெயர் நன்கொடையாளர்களின் உதவிகள் மூலமே இந்த அபிவிருத்திகள் சாத்தியமாகின. முன்னரெல்லாம் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த மக்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காகவும் சத்திர சிகிச்சைகளுக்காகவும் ஜாழ் போதனா மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம்.
ஆனால் இப்போது அத்தகைய சிகிச்சைகள் இங்கேயே வழங்கக்கூடிய அளவுக்கு பருத்துறை ஆதார மருத்துவமனை சேவை வழங்குவதில் உயர் உச்ச வளர்ச்சி பெற்றுள்ளது. இத்தகைய நிலையில் திடீரென எமது மருத்துவமனைக்கு புதிய பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த நியமனத்தை நாம் வரவேற்க முடியாத நிலையில் உள்ளோம். ஏனெனில் இப்போது பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவர் இதற்கு முன்னர் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனை பணிப்பாளராக கடமையாற்றிய போது அவர் மீது நிர்வாக சீர்கேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்தார். அவ்வாறு நிர்வாக திறனற்று ஒருவதை எமது மருத்துவமனைக்கு நியமித்தனூடாக இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி பணிகளுக்கும் சேவைகளுக்கும் இடையூறு ஏற்படலாம் என அஞ்சுகின்றோம். எமது பிரதேச மருத்துவமனையின் வளர்ச்சியை தடுக்கவா இவ்வாறான அவசர நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற சந்தேகமும் எமக்கு எழுகின்றது. எனவே குறித்த நியமனத்தை உடனடியாக இடைநிறுத்தி பொருத்தமான நிர்வாக திறன்மிக்க ஒரு மருத்துவமனை பணிப்பாளரை நியமிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் வேண்டுகின்றோம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஆப்கானிஸ்தானை விட கீழ்நிலையில் இலங்கை, ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு, மீண்டொழுவோம் என்றும் உறுதி. இலங்கை இன்று ஆப்கானிஸ்தானை விடவும் வீழ்ச்சியடைந்த நிலையிலேயே உள்ளது. இந்த நிலைமையிலிருந்து மீள முடியாது என்று சிலர் எண்ணுகின்றனர். தோல்வியை வெற்றியடைவதற்கான ஆயுதமாக்கி கொண்டால் விரைவில் நெருக்கடிகளிலிருந்து மீள முடியும். இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ஆசிய கிண்ணங்களை கைப்பற்றிய கிரிக்கெட் மற்றும் வலைப்பந்தாண்ட அணிகளை கௌரவிக்கிண்ணுகளில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கஜாஞ்சலி அமரவன்ச தலைமையிலான வலைப்பந்தாட்ட அணியும் தசுன் சானக தலைமையிலான கிரிக்கெட் அணியும் ஆசிய கிண்ணங்களை வெற்றி கொண்டுள்ளது. இவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இந்த வெற்றிகள் எமக்கு கிடைக்க வேண்டிய கட்டாயம் காணப்பட்டன. கிரிக்கெட் விளையாட்டில் ஆப்கானிஸ்தானுடன் போட்டியிட்டு நாம் தோல்வியடைந்தோம். எனினும் இந்த தோல்வியைக் கண்டு எமது அணி பின்வாங்கவில்லை. தசுன் இந்த தோல்வியை தமது அணியை பலமிக்கதாக ஆக்குவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். கிரிக்கெட் விளையாட்டுக்கு மாத்திரமல்ல, நாட்டுக்கும் சிறந்த உதாரணத்தை தசுன் வழங்கியுள்ளார். தற்போது நாம் ஆப்கானிஸ்தானை விட வீழ்ச்சி அடைந்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து போரிடுக, பொன்சேகா மீண்டும் அழைப்பு. போலீஸ் இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரில் பெரும்பாலானோர் போராட்டக்காரர்களுக்கு சார்பாகவே உள்ளனர். தற்போதைய அரசியல் அடக்குமுறைகள் அனைத்தும் இவ்விரு வேடத்தில் நிறைவடும். ஆகவே இதற்கும் அஞ்ச வேண்டாம். ஜனநாயக ரீதியில் போராட்டத்தில் ஈடுபடுங்கள். நாங்கள் உங்களுடன் உள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பொருளாதார குற்றங்களை விசாரிப்பது மிக அவசியம், வலியுறுத்துகிறது சுதந்திர கட்சி. பொருளாதார குற்றங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவை முன்வைத்துள்ள விடயங்களை நிராகரிக்க முடியாது. பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்ட அரசாங்கத்தில் அங்கத்துவம் வைத்தவர்களே தற்போதைய அரசாங்கத்திலும் இருக்கின்றனர். இதனாலேயே அரசாங்கம் அந்த விடயங்களை மறுத்துள்ளது. இவ்வாறு சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கையில் இடம்பெற்றுள்ள பொருளாதார குற்றங்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் வெளிநாட்டு பொறுமுறையின் ஊடாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இதுவரையில் போர்க்குற்றங்கள் தொடர்பிலும் போரில் இடம்பெற்றன என்று குறிப்பிடப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் மாத்திரமே பேசப்பட்டு வந்தது. இந்த காரணிகள் தொடர்பில் கடந்த ஜெனீவா கூட்டத்தொடரின் போது கூட ஸ்ரீலங்காவுக்கு எதிரான பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த முறை கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராகவும் புதிய பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அமைச்சரவை நியமனத்தால் அரசாங்கத்துக்குள் இழுபறி. புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பொதுஜன பிரமணவுக்கும் இடையில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிய வருகின்றது. புதிய 12 அமைச்சர்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் 11 பேரின் பெயர் அடங்கிய பட்டியலை பிரமுன ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளது. அந்த பட்டியலில் இருந்த இருவருக்கு உடனடியாக அமைச்சு பதவி வழங்க முடியாது எனவும், அவ்வாறு வழங்கினால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பலை உருவாகும் எனவும் ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சமஷ்டி அடிப்படையில் தீர்வு, இந்தியாவின் நிலைப்பாடும் இதுவே, பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிப்பு. அரசியல் தீர்வு என்பது ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும்.
அத்தகைய அதிகார பார்வையை ஏற்றுக்கொள்வோம். இந்தியாவும் அந்நிலைப்பாட்டிலேயே உள்ளது என தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள தமிழரசுக் கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின் இடம்பெற்ற உளவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐநாவில் இந்தியாவின் கூற்றிலே இலங்கையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்றை கொடுப்பதில் இலங்கை அரசாங்கம் கால இழுத்தடிப்பை செய்து வருகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவது உள்ளடங்களாக அதிகாரப் பயிர்முறை செய்யப்பட வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே 13வது திருத்தச் சட்டத்துடன் இந்த விடயம் நிறைவுக்கு வருகின்றது என அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே அந்த நிலைப்பாடு நல்ல நிலைப்பாடு. ஐநாவில் நிறைவேற்றப்பட போகும் தீர்மானங்கள் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை நான் பேசியுள்ளேன். அதில் என்ன மாற்றம் தேவை என தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதனை நிறைவேற்றப் போகின்றார்களா இணை அரசுநிலை நாடுகள்? அவர்களால் தான் இறுதியில் அதில் வேறு எதையும் சேர்த்து கொள்ளலாமா, இதை பலப்படுத்தலாமா, அப்படி செய்தால் வாக்குகள் கூடுமா குறையுமா என்கின்ற கடைசி தீர்மானங்களை எடுப்பார்கள் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக 7 அக்டோபர் வாக்கெடுப்பு. இலங்கை தொடர்பில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணை மீதான வாக்கெடுப்பு 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா தலைமையிலான 7 நாடுகள் இந்த பிரேரணையை முன்வைத்துள்ளன. இதேவேளை எதிர்வரும் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அமர்வில் வெளிவார அமைச்சர் உரையாற்றவுள்ளார். மேலும் இலங்கைக்கு எதிராக பல நாடுகள் ஏற்கனவே கருத்துக்களை முன்வைத்துள்ளதோடு ஐக்கிய நாடுகளின் 77வது அமர்வு செப்டம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, IMF ஒப்பந்தம் கடன் வழங்குநர்களுக்கு விளக்கமளிக்க அரசு தயார். அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னேற்றம் அடைந்துள்ளது. இந்த முன்னேற்றம் குறித்து இலங்கையின் கடன் வழங்குநர்களுக்கு அறிவிக்கப்படும் என உலகளாவிய சட்ட நிறுவனமாகிய கிளிஃபோர்ட் சான்ஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தெளிவூட்டல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இணைய வழியூடாக நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆசிய அபிவிருத்தி வங்கி உட்பட பல நாடுகளிடம் இலங்கை கடனை பெற்றுள்ளது. அத்தோடு இறையாண்மை பத்திரங்களிலும் கடனை பெற்றுள்ள இலங்கையில் சுமார் $50 பில்லியன் இலங்கை செலுத்த வேண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடன் வசதிகளை வழங்க அரச வங்கிகள் மறுப்பு. நெருக்கடியில் நெல் சந்தைப்படுத்தல் சபை. விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்து களஞ்சியப்படுத்தி அதன் மூலம் அரிசி விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அரசாங்கத்தின் திட்டம் பின்னடைவை சந்தித்துள்ளது. அரச வங்கிகள் கடன் வசதிகளை வழங்க மறுத்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக அரச அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் நீல் அல்வின் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அரச வங்கிகளிடமிருந்து 2 பில்லியன் கடன் பெறுவதற்கான நடவடிக்கை தோல்வியடைந்துள்ளது. இதனால் 30,000 மெட்ரிக் டன் கையிருப்பை சேகரிக்கும் மற்றும் அரசின் சந்தை விலையை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ நெல்லை 110 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை திட்டமிட்டிருந்தது. முன்னதாக கடன் கோரப்பட்ட போது அரச வங்கிகள் 250 மில்லியன் ரூபாயை மாத்திரமே விடுத்திருந்தன. இதன் மூலம் நெல் சந்தைப்படுத்தும் சபையினால் 7,000 மெட்ரிக் டன் நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்ய முடிந்தது என கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசிற்கு எதிராக கொழும்பில் போராட்டம். கொழும்பில் நேற்றிரவு அரசுக்கு எதிரான போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அரசுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டத்தின் தொடர்ச்சியாக தொடர்ந்தும் 118வது நாளாக ஒன்று கூடி தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பேச்சு சுதந்திரம், அனைவருக்கும் சமமான சட்டம், அடக்குமுறைகள் உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தி குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் 3வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, அதிகார பயிர்வின் மூலமே இலங்கைக்கு மீட்சி கிடைக்கும். கனேடிய எம்பி ஹரி ஆனந்தசங்கரி தெரிவிப்பு. அதிகார பயிர்வு இராணுவ மேம்படுத்தலை முடிவிற்கு கொண்டு வருவதும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமான விடயங்கள் என கனடா பாராளுமன்ற உறுப்பினர் ஹரி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார். தமிழ் கனேடியனுடனான கருத்து பயிர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பெரிதாக்கப்பட்டுள்ள இராணுவம் குறித்து கரிசனை வெளியிட்டு ஜூன் மாதம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு கடிதம் எழுதியதாக தெரிவித்துள்ள அவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையில் இந்த விடயம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் இராணுவம் பெரிதாக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகின்றது. ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கும் உக்ரைன் இராணுவத்தை விட இலங்கை இராணுவம் 2 மடங்கு பெரியது. நாட்டை மீண்டும் நிலையான பொருளாதார பாதைக்கு கொண்டு செல்வது என்பது வடக்கு கிழக்கிற்கு முழுமையாக அதிகாரங்களை பயன்படுத்தப்படுவதிலிருந்து உருவாக வேண்டும். வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செய்யப்படாத நிலையில் காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தனது தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு சுயாட்சி அவசியம் என குறிப்பிட்ட அவர், வடக்கு கிழக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மிகவும் குறைவாக உள்ளதையும், இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கு வடக்கு கிழக்கின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.6% பங்களிப்பு வழங்குவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, பாராளுமன்றத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜபக்சக்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற தீவிர முயற்சி, எச்சரிக்கிறார் சம்பிக்க ரணவக்கே எம்பி. பாராளுமன்றத்தில் மொட்டு கட்சிக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜபக்சக்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற தீவிரமாக முயற்சிக்கின்றனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கே தெரிவித்துள்ளார். பதிலை போதியில் ஊடகங்களுக்கு கருத்து கூறும்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி மொட்டு கட்சி மூலம் மீண்டும் ராஜபக்சக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற பார்க்கின்றனர். இது அவர்கள் செய்யும் தவறாகும். இது அவர்கள் அரசியலிலிருந்து விடுகை பெறும் நேரமாகும். மொட்டு கட்சி என்பது ராஜபக்சக்கள் அல்ல. அதனால் அந்த கட்சி தாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இதுவாகும். இது இரண்டையும் செய்யாதவர்கள் எதிர்காலத்தில் அரசியலிலிருந்து துடைக்கப்பட்டு விடுவார்கள். கட்சிகளின் தோற்றம் நாட்டின் நெருக்கடியின் வெளிப்பாடு. இதன் மூலம் அதிகளவான அனர்த்தம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ராஜபக்சவினருக்கும் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் இந்த நிலைமையை ராஜபக்சவினர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, பிரதமர் தினேஷ் நீக்கப்படுவாரா? பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில், வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் பிரதமரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருவதாகவும், அதற்காக எதிர்கட்சி எம்பிக்களின் ஆதரவை கோரியுள்ளதாகவும் எதிர்கட்சி எம்பிக்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இல்லை என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்து இது தொடர்பில் அறிவிக்குமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு பசில் ராஜபக்ச அறிவித்துள்ளார். அதன்படி பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்து அந்த தகவலை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, நாட்டில் மீண்டும் பெரும் போராட்டம் வெடிக்கும், இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை. அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்பட்டு வருகின்ற தற்போதைய சம்பளம் ஆசிரியர்களுக்கு போதுமானதாக இல்லை. இதனால் எதிர்காலத்தில் மீண்டும் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி, வாழ்வாதாரம் மற்றும் போக்குவரத்து பிரச்சனைகளை எதிர்நோக்கும் ஆசிரியர்கள் அதிபர்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளித்து உரையாற்றிய அவர், தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கும் போது, பொருளாதார ரீதியில் பல்வேறு இன்னல்களை மக்கள் அனுபவித்து வரும் நிலையில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் தற்போதைய சம்பளம் போதாமையினால் அவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள நாட்டில் பொறுப்புள்ள அரசியல்வாதிகள் தற்போது மக்களின் வரிப்பணத்தை அனுபவிப்பதுடன் மக்களின் உரிமையை பறித்தும் சுரண்டியும் வருகின்றனர். இதனை எதிர்த்து மக்கள் போராட்டங்கள் நடத்தினால் அதனை அடக்கியாளும் ஆட்சியாளர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, ஜெனீவாவில் முன்னரை விட கடுமையான தீர்மானம், இந்த தீர்மானத்தையும் இலங்கை நிராகரிக்கும். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கடந்த திங்கட்கிழமை பிரிட்டனால் கையளிக்கப்பட்ட புதிய 6 பக்க வரைவு தீர்மானம் இலங்கை மீதான முன்னைய தீர்மானங்களில் உள்ளடக்கப்பட்டிருப்பதை விட கனதியான விடயங்களை உள்ளடக்கிய வலுவானதாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, மலாவி, மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய இலங்கை தொடர்பான முக்கிய குழுவால் இணை அனுசரணை வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்மான விரைவு உத்தியோகபூர்வமாக பேரவையின் கவனத்திற்கு இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்டிருந்தவற்றில் மிகவும் வலுவானதாகும் என ஜெனீவாவில் உள்ள ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 6 பக்கங்களை கொண்ட புதிய தீர்மான விரைவு பேரவையில் கலந்துரையாடல்களுக்கு பின்னர் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு பேரவையின் செயலகத்தால் 51-1 என்று தலைப்பிடப்படும். முன்னைய தீர்மானமான 46-1 அடிப்படையில் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஆயினும் இதனை அரசாங்கம் நிராகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் முன்னைய தீர்மானமான 46-1 அடிப்படையிலான எந்தவொரு தொடர் நடவடிக்கைகளையும் நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று ஜெனீவாவில் கடந்த திங்கட்கிழமை வெளிவார அமைச்சர் அலி சப்ரி அறிவித்திருக்கின்றார். பிரிட்டன் அனுசரணையுடனான வரைவு தீர்மானத்தில் உள்ள 42 பத்திகளில் 14 புதிதாகவும் முதல் முறையாகவும் சேர்க்கப்பட்டுள்ளன. எனவே பெரும்பாலும் 2021 மார்ச்
2023 ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 46(1) தீர்மானத்திலிருந்து எடுக்கப்பட்டவையாகும் என்பதுடன் இவை இதுவரை இடம்பெற்று கொண்டிருக்கும் கலந்துரையாடலின் மையமாக உள்ளது. அத்துடன் சில விதிகள் விவரிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனவே திரும்ப திரும்ப இடம்பெற்றுள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 100 நாடுகளுக்கு விளக்கமளிப்பு நீதியமைச்சர் விஜயதாச கூறுகிறார். ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் செயற்பாடுகளை கையாள்வதில் இலங்கை கடும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என அரசாங்க அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உரிமைகள் மற்றும் பொறுப்புக்குரல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச சமூகத்திற்கு விளக்கமளிப்பதற்காக ஜெனீவா சென்றிருந்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உள்நாட்டில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சுமார் 100 நாடுகளின் தூதர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டதாக டெய்லி மிரரிடம் கூறியுள்ளார். இதில் 38 நாடுகளின் தூதர்கள் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டினர். 9 பேர் எங்களை விமர்சித்தார்கள். 7 நாடுகள் மீதமான அணுகுமுறையை எடுத்தன. எனினும் ஒரு தீர்மானம் வந்தால் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வைக்கும் 47 உறுப்பு நாடுகள் மட்டுமே முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளால் விவசாய நிலங்கள் அடையாளப்படுத்தல் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயலாகும். முல்லைத்தீவு குருந்தூர் மலைப்பகுதியை ஆண்டிய தமிழர்களுக்கு சொந்தமான சுமார் 491 ஏக்கரும் அதிகளவான விவசாய நிலப்பகுதிகள் தொல்லியல் அடையாள பகுதிகளாக அவை அடையாளமிடப்படுவது அந்த மக்களின் முற்றுமுழுதான வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயலாகும் என வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர் மலைப்பகுதியை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் தொல்பொழி திணைக்களத்தினால் கடந்த வாரம் எல்லையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சருக்கு சார்ஸ் எம்பி தெரியப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக தான் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.